ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஜமா இரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், வாசித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னன்னா, இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி கிறிஸ்துவுக்காக வாழணும், எப்படி கிறிஸ்துவின் மூலமாய் நாம வாழணும் அப்படிங்கிறத தான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா காலங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம கடைசி நாட்களை குறித்து பார்த்துட்ருக்குறோம். இந்த வாரமும் கடைசி நாட்களில் நமக்கு எத்தனை விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான டாபிக் குறித்து நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அவமானம், வெட்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும். இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழும்போது பிசாசானவன் எப்படியாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எதன் மூலமாவது பிசாசானவன் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க வேண்டும், அவர்களையும் வீழ்த்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த கடைசி நாட்களில் நாம் மேற்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், தேவனுக்காக நம்ம வாழணும், பிரகாசிக்கணும் அப்படின்னா இந்த அவமானம், வெட்கம் அப்படிங்கிறத நம்ம ஓவர் கம் பண்ணியே ஆகணும். இந்த வெட்கம், இந்த அவமானமான விஷயங்கள் பிசாசானவன் நம்மை தாக்க, நம்மை வந்து வீழ்த்த அவன் கொண்டு வருவதான காரியங்கள். இது மனிதர்கள் மூலமாகவோ இல்லைனா நம்முடைய எண்ணங்களில் பிசாசு கொண்டு வருவதான வார்த்தைகள் மூலமாகவோ இந்த வெட்கத்திற்குள்ளாய், அவமானத்திற்குள்ளாய் பிசாசானவன் தள்ள விரும்புகிறான். ஆனால் நம்ம அது வந்து ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஸோ நம்முடைய சரீரத்தை குறித்து கூட சில நேரத்தில் வெட்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். நான் வந்து அழகாக இல்லை, நான் வந்து பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறதான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வெட்கத்திற்குள்ளாய், அவமானத்திற்குள்ளாய் கொண்டு செல்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வேதாகமத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கணும். என்ன வேதம் சொல்லுகிறது, வாலிப பிரயாத்தில் யாரை நோக்கி பார்க்கணும், யாரை நினைக்கணும், சிருஷ்டிகரை நினைக்கணும். நம்மை சிருஷ்டித்தவரை நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன வேல்யூ, நம்ம எவ்வளோ ப்ரெஷியஸாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார், எவ்வளோ அதிசயமாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற கம்பேரிசன் மூலமாக, இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டாண்டர்ட்னால கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுதான் நீங்கள். ஸோ தேவன் நம்மை அதிசயமாய் படைத்திருக்கிறார். ஸோ இந்த வெட்கத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவமானத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, தாயின் கருவில் நம்ம உருவாகும் போதே தேவன் அவருக்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே தான் எரேமியா 1:5 நம்ம வாசிக்கிறோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை பார்க்கிறதான விதம், அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதம், அதை நம்ம உணரும் போது இந்த உலகத்தின் மூலமாய் வருகிறதான அவமானங்களையும் வெட்கங்களையும் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். இந்த விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணும்போது தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில் நம்ம போக முடியும். தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம உணர முடியும். ஸோ நம்முடைய வேல்யூ, நம்முடைய வர்த், இதை வந்து இந்த உலகத்தின் காரியங்கள் மேலே வைக்காமல் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டிய காலத்தை நம்ம வாழ்கிறோம். ஸோ ஜாக்கிரதையாய் வாழணும், மாதிரியாய் வாழணும். இந்த அவமானத்தை, இந்த வெட்கத்தை ஓவர் கம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அவமானங்களையும் வெட்கத்தையும் அவர் சுமந்தார். சிலுவையில் அவர் நமக்காய் அவமானமானார், வெட்கமாய் மாறினார். நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய சாபங்களுக்காய், நம்மளுடைய இந்த எல்லா விதமான பலவீனங்களுக்காய் அவர் சிலுவையில் அவமானமானபடினால் அந்த ஒரு பலன், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசத்தினால் நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான நன்மையை தருவார். ஸோ எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம அதை பற்றி கொண்டு இருக்க கடவோம். சரிங்களா? இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைத்திருப்போம். பிசாசு கொண்டு வருகிறதான எல்லா விதமான தந்திரங்களையும் எல்லா விதமான ஆயுதங்களையும் முறித்து தேவனுடைய வல்லமையினால் நம்ம முன்னேறி செல்வோம். ஸோ நம்ம முக்கியமான டாபிக்கை குறித்து அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஜமாயிரு ப்ரோக்ராமுடைய செகண்ட் செக்மெண்ட், இதில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறதான செக்மெண்ட். ஸோ நம்ம லாஸ்ட் டேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பற்றி நம்ம பார்ப்போமா? சொல்லுங்கள், உங்கள் பேர், எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன செய்கிறீங்க?
என் பேர் ராணி, நான் சென்னையில இருந்து வரேன். நான் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். நீங்க? என் பேர் விக்னேஷ், நான் சென்னையில இருந்து வரேன், வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க? என் பேர் ஷரண், நான் குடவாஞ்சல்ல இருந்து வரேன், ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நிஜமா இரு ப்ரோக்ராம்ல வந்து லாஸ்ட் டேஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். கடைசி நாட்கள் இருக்க நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன, நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்றது, இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, நீங்க செகண்ட் இயர் படிக்கிறீங்க, உங்க காலேஜ் லைஃப் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ஆன்லைன்ல கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் போயிட்டு இருக்கு. காலேஜ் வர்க் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு. சோ ஆனாலும் மேசப்பா நடத்திட்டு இருக்காரு. ஓகே, சோ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகே, சோ நீங்க வந்து காலேஜ் போவதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கும் காலேஜ், அப்படிலாம் இருக்கும், நம்ம இப்படிலாம் இருக்கலாம், அப்படிலாம் நினைச்சிருப்பீங்க ஏதாவது. கொரோனா வந்து எல்லாமே மாறிடுச்சு. சோ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? இப்போ ஜாயின் பண்ணதுல இருந்து காலேஜில் உள்ள போவே இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ் தான். சோ காலேஜ் மாதிரி அந்த காலேஜில் என்ன? சரி, ஓகே. ஸோ மேபி இந்த எல்லாமே மாறணுன்னு யூ வில் என்ஜாய் யுவர் காலேஜ் டேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் எதில் பேச போகிறோம்னா அடிக்ஷன், அடிமைத்தனம், அடிக்ஷன். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டடாக இருக்கிறதான ஒரு நிலை. ஸோ அடிக்ஷன் சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணுது? அடிக்ஷன்ன்றது ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிறது. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும், அதையும் தாண்டி ஒரு விஷயத்த பண்றோம் இல்ல அதுக்காகவே இருக்கிறோம் அப்படின்னா அது அடிக்ஷனா மாறிடும். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க அடிக்ஷன்? என்ன அடிக்ஷன் வந்து இப்போ எனக்குள்ள அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வந்து அதை த்ரூ வந்து ஒரு ஆக்டிங் மூலியமா தான். இப்போ நம்ம ஆக்ட்ஸ்லேயே நம்ம வந்து நம்மளுடைய செயல்லையே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து அடிக்ஷனாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்ட்டு. ஒரு குறிப்பிட்ட இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு லிமிட்ல வந்து இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு அடிக்ஷனாக நமக்கே தெரியாது. ஆனால் அதை தாண்டி போகும்பொழுது அது அன்லிமிட்டடா போகும்பொழுது நமக்கே தெரியும் அந்த அடிக்ஷன் ஆகுது அப்படின்றது. அன்லிமிட்டட் ஆஃபர் மாதிரியா இருக்கலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அடிக்ஷன்னா? அடிக்ஷன் வந்து நம்ம ஒரு இப்போ சப்போஸ் வந்து நம்ம இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கோம், அந்த சேனலை வந்து சப்போஸ் வேற யாரோ வந்து சேஞ்ச் பண்ணுங்க இல்லை இது ஆஃப் பண்ணுங்க டிவி ஆஃப் பண்ணுங்க அப்படி சொல்லும் போது இது மெயின் சீன், இது என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, நான் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் போது இது வந்து அடிக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் பிடிவாதம் கூட சொல்லலாம், இதை விட முடியாதுன்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இப்போ நம்ம நிறைய பார்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்கமோ இல்லையான்னு தெரியல, பட் உலகத்தில் அடிக்ஷன்ன்ற பேரில் என்னென்ன நடக்குது, என்னென்ன இருக்குது டீனேஜர்ஸ்குள்ள, யங்ஸ்டர்ஸ்குள்ள? ஓகே, இப்போ அடிக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து வேர்ல்டில் வந்து எல்லா டீனேஜர்ஸ்குள்ள எல்லாருக்குள்ளேயும் வந்து யோசிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்கு ப்ளஸ் ராங் வெப்சைட்ஸ், இதெல்லாமே தான் பேசிக்காக வந்து அடிக்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் டீனேஜர்ஸ்குள்ளே நிறைய பேருக்குள்ள இருக்கிறது இப்போ சின்ன வயசுல பசங்களுக்குள்ளேருந்தே இருக்கிறது என்ன அடிக்ஷன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே இருக்கு. அது என்னதுன்னா ஸ்லீப்பிங் ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் டே ஈட்டிங் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ வேற என்ன கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் உலகத்தில் பார்க்குறீங்க? சின்ன பசங்க நிறைய பேர் வந்து இந்த டைம்ல நான் இது பண்ணி ஆகணும், ஐ மீன் கார்ட்டூன் பார்க்கறது இல்லை இந்த இந்த விஷயத்த நான் பண்ணலைன்னா என்னால் இருக்க முடியாது, நீங்கள் இப்போ எனக்கு இது வாங்கி தந்தே ஆகணும், தரலன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ வேற மெயின் அடிக்ஷன் மொபைல் ஃபோன். எல்லாருமே மொபைல் ஃபோன், அதுலேயே வந்து நிறைய கேம்ஸ் எல்லாமே அதுலேயே ஊறி போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இது மோஸ்டாக டீனேஜர்ஸில் இருக்கிறது. அண்ட் மணிக்காக கூட நிறைய பேர் அடிக்டடாக இருப்பாங்க, மணி பவர்க்காக. அதை எப்படியாவது அட்டைன் பண்ணணும், அதாவது நம்மளுக்கு தேவைப்பட்ட மணிக்கு மேலே நம்ம ஆசைப்பட்டு அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது எல்லாமே அடிக்ஷனாக மாறிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்தில் நிறையா பார்க்குறோம். ஸோ நிறைய விதத்தில் சில பேர் வந்து இந்த அடிக்ஷன் நம்ம பேசும்போது தேவையில்லாத ராங் ஹேபிட்ஸ், தவறான பழக்கங்கள், அப்புறம் பாவத்தின் செயல்கள், இதுலேயும் வந்து போய் மாட்டிக்கிட்டு அதில் அடிக்டடாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உலகத்தில் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் சில டைம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அடிக்டடாக இருந்திருப்போம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வாழ்க்கையில் என்ன கைண்ட் ஆஃப் அடிக்ஷனில் நம்ம இருந்திருக்கோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ரச்சிக்கப்பட்டக்கப்புறமா சின்ன வயசுலேயே ரச்சிக்கப்பட்டாச்சு, ஞான ஸ்தானம் எடுத்தாச்சு 11th standard 12th standard. ஆனால் வந்து நம்ம ஸ்பிரிட் வந்து என்ன ஆகும்னா வந்து இப்போது எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து நான் சினி சாங்ஸ் ரொம்ப நிறையா கேட்டுட்ருப்பேன். சினி சாங்ஸு நான் தப்பாக எதுவும் சொல்லலை, ஆனால் நான் என்ன சொன்னேன்னா நம்ம அந்த சாங்ஸை கேட்கும்போது நம்ம அதுக்குள்ளே மூழ்குவோம்.
அதுக்குள்ள முழுக்கும் போது நம்ம அப்படியே வேற ஃபீலிங்குள்ள கொண்டு போயிடும். ஸோ நான் சினி சாங்ஸ்குள்ள அந்த மியூசிக்லேயே நான் அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த மைண்ட் செட்டே நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் வென்ஸ் எப்போ நான் வந்து ஓகே எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது, மெச்சூரிட்டி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்பொழுது, இட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேருந்து ஒரு அடிக்ஷன் அந்த இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஜீசஸ் வெளியே கொண்டு வந்தார். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ வேற உங்களோட லைஃப்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ்? நான் வந்து ஹை ஸ்கூல்ல இருக்கும் போது இந்த இன்வெஸ்டிகேஷனல் சீரீஸ்க்கு ரொம்ப பிஞ்ச் வாட்சிங் மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நைட்ல லேட்டா தூங்குறது. ஆனாலும் அம்மா வந்து காலையில ப்ரேயருக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு எழுப்பிடுவாங்க. ஸோ சில டைம்ஸ் நான் தூக்கத்திலே உட்காருவேன், ஜபத்துல ஒழுங்கா பாட மாட்டேன், வாசிக்க மாட்டேன், அப்படி இருந்தது. அது அப்படியே ஸ்கூல்லயும் கண்டினியூ ஆகும். அது நான் பார்த்ததை போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம், அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுல நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அதுல ரொம்ப இதுவா இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக எங்கள் அம்மா இதை பார்த்து இல்லை நீ சீக்கிரமாக தான் படுத்தாகணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நானும் இல்லை நான் அதை பார்க்கக்கூடாது, நான் இம்பார்ட்டன்ஸ் ஏசப்பாக கொடுக்கணும், அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் நான் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது நான் அப்புறம் ஏர்லியாக தூங்குறது. ஸோ அந்த இது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க. ஆமாம், ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள்? நான் வந்து ஸ்கூல் டைம்ஸில் நான் படிக்கலாம் போது ப்ரே பண்ணிவிட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொல்லுவாங்க. நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன், பண்ணிவிட்டு படிப்பேன். அப்புறமா வந்து நிறைய விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பேன். மோஸ்ட்லி நான் என்ன பண்ணேன், கிளாஸில் வந்து நிறைய பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேசுவேன். அப்படி நான் பேசும்போது நிறைய அன்வான்டாக அப்படிலாம் பேசும்போது எனக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும், நிறைய நம்ம அன்வான்டாக பேசுகிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து நிறைய இயேசை பற்றி சொல்லணும் அப்படிலாம் வந்து நினைப்பேன். ஆனால் நான் நிறைய பேசுவேன், அதுவே எனக்கு வந்து ஒரு விதத்தில் ஒரு விதமான அடிக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் சில நேரத்தில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ சிலது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல விஷயங்களுக்கு, நல்லது செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு, நீதியான கிரியைகளுக்கு, நம்ம வந்து நீதியின் செயல்களுக்கு நம்ம வந்து நம்ம அடிக்டடாக கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா, வேதம் வாசிக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் அடிக்டட்னா நான் என்ன சொல்கிறேன், அது ரொம்ப வாஞ்சியாக விருப்பத்தோடு தேவனை தேடுவதற்கும், நல்ல கிரியங்களை போய் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்வதோ இல்லைன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதோ, இந்த மாதிரி நன்மை செய்கிறதுல நம்ம வந்து அதை ஒரு வாஞ்சியாக வச்சு, ஒரு பேஷனாக வச்சு, தொடர்ச்சியாக அந்த காரியங்களை நம்ம ஈடுபடலாம். அது தீமையான காரியங்களில் நம்ம செய்யும் போது தான் அது அடிக்ஷன், ராங் அடிக்ஷன் ஆகிடுது. ஸோ அடிக்ஷன் பேசும்போது சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அடிக்டடாக தான் இருக்கும், அது எந்த விதத்தில் அடிக்டடாக இருக்கும்னு பார்க்கணும். ஸோ நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம சரீரங்களை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய எனர்ஜியை, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை தான் நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து நன்மைக்கு எதுவாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து இந்த அடிக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ பைபிளில், வேதாகமத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஆமாண்ணா, இஸ்ரவேல் ஜனங்கள் பற்றி ஞாபகம் வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய சாப்பிட்டாங்க, நான்வெஜ்ல அந்த மீட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்புறமா பூண்டு அதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஏசப்பா வந்து அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்த அப்புறமா கூட அந்த டெசர்ட்ல அவங்கனால அந்த ஃபுட்டு இல்லாம, ஏசப்பா எவ்வளவுதான் நன்மை செஞ்சு வானத்துல இருந்து அப்பத்தையும் தேவதூதர்கள் சாப்பிட்ற ஃபுட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம அங்க எப்படி இருந்தோம் அந்த ஃபுட் அந்த டேஸ்ட் அதை விட முடியாம அவங்க வந்து நிறைய இருந்து அதை தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஓவர் கம் பண்ணணும். தீமையான அடிக்ஷன்ஸ், தேவையில்லாத நம்ம டைம் எங்கே நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தாலே எதில் நம்ம அடிக்டடாக இருக்கோம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும். ஸோ வெளியே வரணும்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சரியா, அதை வந்து நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம அடிக்ஷன்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் யார்? விக்னேஷ். ஓகே, நீங்க? ஏசப்பா பிள்ளை. ஓகே, நீங்க? ஐஸ்பால ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. சோ நம்ம யாருன்றது நமக்கு நல்லா தெரிந்தாதான் உங்களுடைய பர்பஸ் என்ன? ஏசப்பாக்காக வாழணும். ஓகே, நீங்க? உங்களுக்கு ஜீசஸை நேசிக்கிறது, ஏசப்பாக்காக ஏதா செஞ்சிட்டே இருக்கணும். ஓகே, சோ நம்ம இந்த விஷயங்களை எப்போ நம்ம மறக்குறோமோ, ஒன்னு நம்ம யார், இன்னொன்னு நம்மளுடைய பர்பஸ் என்ன, இது ரெண்டு விஷயம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று தேவையில்லாத காரியங்களுக்கு அடிமையாக இருக்கும்.
ஏதாவது தேவையில்லாத பழக்கங்கள் அதில் போய் சிக்கிக்கிறோம், அதை போய் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம யாரும் நமக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து ஏசப்பா பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, ஏசப்பா பிள்ளையாக இருக்கோம், அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து உணர்கிறோமோ, எந்த அளவுக்கு அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியும். அதே வந்து நம்ம யாருனே நமக்கு தெரியல, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அது அப்படின்னா வர்றது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்ருப்போம். வி வில் நாட் ஹாவ் பர்பஸ். ஸோ ஒரு பர்பஸோடு வாழலன்னா எதையாவது ஒன்று செஞ்சுட்டு எதுக்காவது ஒன்று அடிமையாக இருக்கும். இதுதான் பவுல் அவர் எழுதியிருந்தார். என்னென்னா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எனக்கு அது தகுதியாக இருக்காது, தகுதியாக இருக்காது. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, நமக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, அப்போது வந்து நமக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா, இது வந்து எவ்ரிபடி நம்ம வந்து நம்ம பாண்டர் பண்ணாலே எப்படி ஆண்டவர், அதாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் வந்து அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார்ல, இதை வந்து நம்ம உணரும் போது தான், இதில் வந்து நம்ம வந்து உறுதியாக நிற்கும் போது தான் வேண்டாத இந்த டெம்டேஷன்ஸ் வரும்போது அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஆனால் எப்போ நம்ம வந்து நம்ம யாருனே நமக்கு தெரில அப்படின்னா பிசாசு வருவான், வந்து நம்மளை பற்றி தவறான விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் போடுவான், வேறு யாராவது மனுஷர்கள் மூலமாக தவறான வார்த்தைகள்லாம் நம்ம மேலே வரும். இப்படியான இந்த சூழ்நிலைகளுக்கும் இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்கும்போது நம்ம யாருனே நம்ம மறந்துடுறோம். அப்போது அந்த நிலையில் வந்து நம்ம அடிமைப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சோதனை டெம்டேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம யார், நான் இதை செய்யலாமா, அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரியான பர்பஸ் இல்லாமல் இந்த மாதிரியான செயல்கள் நான் செய்யலாமா, என்னோடய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதில் நம்ம வந்து நம்முடைய மனதை செலுத்தணும்னா நிச்சயமாக தேவையில்லாத அடிமைத்தனத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, 1 Yohan 3:9 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஸோ தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னா, தேவனால் பிறந்திருக்கிறோம்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம பாவம் செய்ய முடியாது. அது எப்போ பாவம் செய்கிறோன்னா அந்த எண்ணம் இல்லாத போது பாவம் செய்கிறோம், அதை உணராத போது பாவம் செய்கிறோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், இங்கிலீஷில் வந்து இ வில் நாட் கண்டினியூ டு சின். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு விரோதமாக வரும்போது நம்ம ஏதாவது ஒரு வித பலவீனத்தில் விழுகிறோமா, உடனே எழுந்து நம்ம யார் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம முன்னேறி போக முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நம்ம யார் என்பதை உணர்ந்து நம்ம முன்னேறி போகணும். தேவனால் பிறந்தவர்கள் நம்ம, அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்குது, காட்ஸ் சீட் இஸ் இன் அஸ். அப்போ நம்ம வந்து எப்படிப்பட்ட நம்ம யார், நம்ம பர்பஸ் என்ன, இதை நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாவ பழக்கத்திற்கும் நம்ம அடிமையாக மாட்டோம், விடுதலையோடு வாழ முடியும். சில நேரத்தில் இந்த மாதிரி சோதனை வருதா, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு நோ ஹூ வி ஆர், அதுதான் நம்ம ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டினா இதுதான், நம்ம யார், நம்முடைய பர்பஸ் என்ன. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் பாவ பழக்கத்தில், ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு விடுதலையின் நாள், சரிங்களா. என்னென்னா தேவன் நம்மை வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கலை, சுயாதீனம் உள்ளவர்களாக விடுதலையோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தியிருக்கிறார். ஸோ ஏதாவது ஒரு பாவ பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம யார் அப்படிங்கிறத கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேலான நோக்கத்திற்கு நேராய் நம்ம வாழ்வோம், தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம், ஜெபித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், சரிங்களா. ஸோ ஷேரன் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், பார்க்குறதான எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காகவும். நம்ம என்ன கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடுதலை செய்வார். ஸோ இப்போ பார்க்குறதான எல்லாரும் அவங்களுடைய பர்பஸை உணர்ந்து கொள்ளணும், அவங்க வந்து அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்காங்க, தேவன் அவங்களை எப்படி அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளணும்
நிஜமா இரு ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு நாளும் நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிறதான போராட்டங்களை மேற்கொள்வது எப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிறதான எல்லா போராட்டங்களிலும் சோதனைகளிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்வோம், சரிங்களா? சொன்ன நிஜமாய் வாழ்வோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைத்திருப்போம், இந்த உலகத்துல ஜாக்கிரதையா இருப்போம், பிறருக்கு மாதிரியா இருப்போம்.